கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பட்டம் பகுதியில் 75 வயதான முதியவர் ஒருவர் வசித்து வருகிறார். இவர் கொல்லம் பரவூரில் உள்ள தனது வீட்டை வாடகைக்கு விட விளம்பரம் செய்திருந்தார். அவரது எண்ணுக்கு டிவி நடிகை நித்யா சசி அழைத்துள்ளார். வீடு வாடகைக்கு வேண்டும் என கேட்டிருந்தார். பின்னர் முதியவரிடம் போனில் அடிக்கடி பேசி நட்பு ஏற்படுத்தியிருக்கிறார். ஆசை வார்த்தை கூறி முதியவரை கொல்லம் பரவூரில் உள்ள அவரது வீட்டில் தனியாக சந்திக்க விரும்புவதாக கூறியுள்ளார் நித்யா சசி. அப்படி சந்தித்த போது முதியவரின் ஆடைகளை அவிழ்த்து நெருக்கமாக நின்று செல்ஃபி எடுத்திருக்கிறார். அந்த சமயத்தில் நடிகையின் நண்பரான பினு என்பவர் திடீரென அங்கு வந்து நடிகையையும் நிர்வாணமாக நின்ற முதியவரையும் சேர்த்து போட்டோ எடுத்திருக்கிறார். பின்னர் அந்த போட்டோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து விடுவதாகவும் அப்படி செய்யாமல் இருக்க 25 லட்சம் ரூபாய் வேண்டுமென்றும் கூறி இருவரும் முதியவரை மிரட்டியுள்ளனர். இதனால் தனக்கு அவமானமாகிவிடும் என கருதிய முதியவர் முதற்கட்டமாக 11 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் மேலும் 25 லட்சம் ரூபாய் வேண்டும் என இருவரும் மிரட்டியிருக்கின்றனர். இதனால் வேதனையடைந்த முதியவர் இதுகுறித்து கடந்த 18ஆம் தேதி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். பின்னர் போலீசார் கொடுத்த ஐடியா படி பணம் ரெடியாகிவிட்டது என கூறி நடிகை நித்யா சசி, வினு ஆகியோரை பரவூருக்கு அழைத்திருக்கிறார் முதியவர். பணம் பெறும் ஆசையில் வந்த நடிகை நித்யா சசி, அவரின் ஆண் நண்பர் வினு ஆகியோரை மறைந்திருந்த போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். டிவி சீரியல் நடிகை நித்யா சசி 32 வயதானவர். இவர் ஒரு வழக்கறிஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.